வணக்கம் அண்ட் வெல்கம் டு முல்லைஸ் கிச்சனுங்க. முல்லைஸ் கிச்சனில் இப்போ மணத்தக்காளி கீரை பொரியல் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். இந்த மணத்தக்காளி கீரைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வயிற்று புண்ணுக்கெல்லாம் வந்து ரொம்ப நல்லது. இது வந்து நம்ம வயிற்றில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆற்றுன்னு சொல்லுவாங்க. இதுக்கு தேவையான மற்ற பொருட்கள் வந்து பார்த்திங்கன்னா, அவங்களுக்கு வந்து பூண்டு, வெங்காயம், வரமிளகாய் எடுத்துருக்கேன். பூண்டு வந்து ஒரு 7-8 பல் எடுத்துக்கலாம். வெங்காயம் பார்த்திங்கன்னா நான் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் போட்டால் அது நல்லாயிருக்கும், அந்த உரு வந்து அப்படியே இருக்குங்க. பெரிய வெங்காயம் போது நம்ம அந்த உரு தெரியாமல் கொஞ்சம் குழஞ்சி போன மாதிரி ஆகிடும். சின்ன வெங்காயம் நமக்கு அப்படியே முழுசு முழுசாக தெரியும். உடம்புக்கு ரொம்ப நல்லது சின்ன வெங்காயம். முடிஞ்ச வரைக்கும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்க பாருங்கள். இதில் வந்து நம்ம வரமிளகாய் ஒரு 4-5 மிளகாய் வந்து கிள்ளி வச்சுருக்கேன். தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் துருவல் வந்து கொஞ்சம் எடுத்துருக்கேன். தேங்காய் நிறைய பேர் போட மாட்டாங்க. தேங்காய் வந்து இப்போலாம் வந்து நல்லா அவேர்னஸ் வந்துருச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ தேங்காய் வந்து பச்சையாக சேர்த்தும் போது அது வந்து குட் கொலஸ்ட்ரால் அப்படின்றாங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் தேங்காயையும் சேர்த்துக்க பாருங்கள். இது நம்ம இப்போ வானலி வச்சு நான் கடுகு விட்ட முறை போட்டு நம்ம இதெல்லாம் தாளிச்சிடலாம். அந்த வானலியில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டேங்க. எண்ணெய் காஞ்சிருச்சு. நான் இப்போ நான் கடுகு உளுத்த முறுப்பு ஆட் பண்ணிடுறேன். இந்த எண்ணெயில் இந்த மிளகாயை சேர்த்துறேன். எப்பவுமே மிளகாயை சேர்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் அதில் வெளியே வரும். வெளியே வரும்போது நமக்கு அந்த காரம் கொஞ்சம் உரைக்கும். கொஞ்சம் வெங்காயத்தை போட்டுடலாம். வெங்காயம் மட்டும் வச்சுட்டு மற்றதெல்லாம் நான் போட்டுறேன். பூண்டையும் போட்டுருவேன். வெங்காயம் மிளகாய் நல்லா வணங்கிட்டு இருக்குங்க. நான் இதில் வந்து நான் உப்புத்தூள் ஆட் பண்ணிடுறேன். கீரை பார்த்தீங்கன்னா இப்போ நான் நல்லா கழுவி அரிஞ்சு வச்சுருக்கிறதுனால நல்லா பொடியாக நல்லா தண்ணி வடிஞ்சிச்சு. இதை நம்ம இப்போ அப்படியே ஆட் பண்ணிடலாம். அந்த வெங்காயத்தில் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் கெட்டி வாணலி யூஸ் பண்ண பாருங்கள். கெட்டி வாணலி நம்ம எதுக்குமே வந்து நம்ம எல்லாத்துக்குமே கெட்டி வாணலி யூஸ் பண்ணும்போது தான் நம்மளால் அந்த பொருள் வந்து போடுற பொருள் வந்து வணங்கிறதுக்கு நல்லா ஹெல்ப்பாக இருக்கும். இல்லைன்னா அந்த பொருள் தீயுமே ஒழியாக வேகாது. கலக்கி விட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. சிம்மில் வச்சிடணும். ஏற்றி விட்டோம்னா தண்ணியெல்லாம் இழுத்துடும். அப்போ அந்த கீரையில் இருக்கிற தண்ணியே வந்து வேகிறதுக்கு நம்ம சிம் பண்ணால் தான் சரியாக இருக்கும். நான் கலக்கிட்டு கொஞ்சம் சிம் பண்ணிவிட்டு அப்புறமா திறந்து பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழித்து நான் இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது கீரை வெந்துருச்சுங்க. 5-7 மினிட்ஸ் வந்திருக்கும். இப்போ இதை நான் தேங்காய் ஆட் பண்ணிடுறேன். சுவையான சத்தான மணத்தக்காளி கீரை பொரியல் ரெடிங்க. இப்போ இதை நாம் இதை பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இது கூட வந்து இது வந்து லைட்டாக கொஞ்சம் சிறு கசப்பு இருக்குங்க அந்த கீரையில். அதுதான் இதனுடைய இது. இது வந்து பசங்க குழந்தைங்க வந்து சாப்பிட்றது ரொம்ப கொஞ்சம் சிரமமாக வேணான்ட்டு அவாய்ட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு வந்து நீங்கள் இதில் வந்து நம்ம முட்டை சாப்பிட்றவங்களுக்கு இதில் நம்ம கொஞ்சம் முட்டை சாப்பிடாதவங்களுக்கு கொஞ்சம் இதை எடுத்துட்டு வேணும்னா குழந்தைங்களுக்கு வந்து ஒரு 2-3 முட்டை நம்ம இதிலே உடச்சி ஊற்றி கொடுத்தா குழந்தைங்களுக்கு முட்டை கொடுத்த மாதிரியும் ஆகிடும், கீரை கொடுத்த மாதிரியும் ஆகிடுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்க.